ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், சீதத்தனாகிய வணிகன்கிட்ட வந்து காந்தர்வ தத்தை, அதாவது தத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசியை மகளாக ஒப்படைச்சு அவளுக்கு வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, அவர் ஏற்றுக்கிறார். அவங்க எல்லாமே அந்த சீர்வரிசையோட படைபரிவாரங்களோட கப்பலில் ஏறுறதுக்கு வராங்க. கரெக்டாக அந்த இடத்துல வரும்பொழுது சீதத்தனை வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு போன தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யாதரன் வந்து உன்னுடைய அந்த கப்பலையும் அதில் இருக்கக்கூடிய செல்வங்களோட உன்னுடைய நண்பர்களையும் மீட்டெடுத்து தரேன்னு சொல்லி மீட்டெடுத்தும் தர்றார். அந்த நிகழ்வு ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் சொன்னதற்கு பிறகு வேண்டுவன வைரங்களும் நீல மணிகளும் வந்து கப்பலில் நிறைச்சு கொடுத்து ஒரு உபதேசத்தையும் தரார். இது அனைத்தும் மாயை, இது மேலே பற்று வைக்காதே அப்படின்னு சொல்லியும் இது சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம். இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சி. தத்தை வந்து ராசமாபுரத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, திருமண நிகழ்வு ஆரம்பிக்குது. அந்த நிகழ்வுக்கு பந்தல் போடுறது, எப்படியெல்லாம் பந்தல் போடுறாங்க அப்படிங்கிறது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சீதத்தன்னுடைய கண் பார்க்க அந்த கப்பலையும் கப்பலில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் அவர்களுடைய அந்த நண்பர்களையும் உயிரோடு மீட்டெடுத்து தந்த தரன் வந்து அந்த இடத்துல அப்படி மகிழ்ந்து நிற்க, சீதத்தன் வந்து அவர்களுடைய பொருள் கூட திருப்பி சம்பாரிச்சிக்கலாம், மனுஷன் உசுறு போனால் போனது தானே, ஆனால் அப்படி போனாங்க அப்படின்னு நினச்சவர்கள் மீண்டும் இப்படி எழுந்து மேலே வரும்பொழுது, உனக்கு நடந்த இந்த துன்பத்தினால தான் இந்த கிடைக்கப்பெற்ற இன்பங்களை எச்சா உன்னால் வந்து உணர முடியுது, அதுவும் இல்லாமல் முழுசாக இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துன்பம் வந்து அது இழக்கில் என் கண் முன்னாடி நிற்கும் போது இன்னும் மட்டற்ற ஒரு மகிழ்ச்சியில் நீ இருக்க போதுமா. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியை நீ முழுதும் உணர்ந்து இரு அப்படிங்கும்பொழுது அதை புரிஞ்சுக்கிறார். ஓகே, இந்த நிகழ்வு எல்லாமே ஒரு காரணத்திற்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும், இந்த துன்பம் நடந்ததுனால தான் எனக்கு உண்மையாலுமே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும்போது இந்த மகிழ்ச்சியை முழுசாக என்னால் உணர முடியுது அப்படிங்கிறத சீதத்தன் புரிஞ்சுக்கிட்டு தரனாகிய அந்த தேவன்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நான் அந்த துன்பத்தை அனுபவித்தேன் இல்லையா, இந்த துன்பத்தை என் குலம் வாழும் வரைக்கும் என்னுடைய மக்களும் அனுபவிக்கட்டுங்கிறார். பார்த்தீங்களா, எனக்கு வந்தது என்னுடைய பின்னாடி வரக்கூடாதுன்னு இல்லை, இந்த துன்பம் வந்ததுனால தான் என்னால் எனக்கு கிடைக்கிறக்கறிய ஒரு நட்பு கிடைச்சிது, பெரும் பொருள் கிடைச்சிது, அந்த உண்மையான சுகத்தை என்னால் அனுபவிக்க முடிஞ்சுது. அதுக்கு அந்த லேசாக கிடைக்கக்கூடிய ஒரு சங்கடங்கிறது இருக்கணும், சங்கடம் இருந்தால் தான் மகிழ்ச்சிக்கே அந்த இடத்துல மரியாதை. அதனால் இப்போ ஏற்பட்ட இந்த நான் பெற்ற துன்பம் என்னுடைய குலம் இருக்கிற வரைக்கும் அவர்களும் அனுபவிக்கிட்டோம், அப்போ தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி அவர்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவரை தரணை வேண்டி வணங்கிட்டு தன்னுடைய நண்பர்களை பார்த்தோன்னே ஆற தழுவி அவருடைய அந்த என்ன சொல்கிறது, நல்ல குருதி படிந்த கூர் வேலேந்திய சீதத்தன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய நண்பர்களை ஆற தழுவி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா இழந்துட்டாங்க அப்படின்னு நினச்சவர்கள் மீண்டு வந்திருக்காங்க இல்லையா, வந்தோடனே இந்த கடலில் வந்து கப்பல் உடஞ்சதும் அந்த பாய்மரத்தில் விழுந்து இவர் வந்து தத்தளித்து அங்கே போனதும் அந்த நடந்த நிகழ்வெல்லாம் அவர் வந்து மனம் பொறுக்காமல் அவர்கள்ட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அவர்கள் ஒரே கொல்லுன்னு அப்படியே சிரிக்கிறாங்க. ஏய், இதெல்லாம் ஒரு நாடகம்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான்ப்பா இருந்தோம், பிகாஸ் தரன் சம் ஏதோ பண்ணியிருக்கார். ஓகே, ஏன்னா அவர் தேவர்களுக்கும் ஒரு படிக்கையிலான மனிதர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இவர்கள் சொல்லக்கூடிய இது என்னென்னா, இங்கே நடந்தது எல்லாமே ஒரு நாடகம்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக எல்லாம் பேசி சிரிச்சுட்டு நல்ல தெய்வமாது போல் இருக்கக்கூடிய தத்தையை வந்து அழைச்சிட்டு இவர்களுடைய அந்த இந்திரலோகமே பூவுலகில் இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுடைய பொன் விளங்கக்கூடிய நகரமான ராசமாநகரத்தை போய் சேர்றாங்க. அங்கிருந்து சீதத்தனும் மகளான தத்தையும் அவர்களுடைய காவல் பூண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய மாளிகைக்கு போய் சேர்றாங்க. இந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தோன்ன இவ்வளோ நாளாச்சு, கணவன் வந்து இங்கே பயணம் செய்கிறதுக்கு ஒரு காலகட்டம், அங்கே போய் அவர் ஏற்கனவே அந்த தீவில் வந்து பொன்பொருள் விற்று தீர்த்து முடித்து வர்றதுக்கு ஒரு 6 மாதம், அதற்கப்புறம் இங்கே நடந்த நிகழ்வு எல்லாமே இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு எப்படி 1 வருஷத்துக்கு பக்கம் ஆயிருந்திருக்கும். 1 வருஷ காலம் தன்னுடைய கணவர் என்னானார் ஏது அப்படிங்கிற ஒரு தகவலே இல்லாமல் பதபதைப்போடு இருக்கக்கூடிய இவருடைய சீதத்தனுடைய மனையாள் வந்து அந்த இடத்துல இருக்கும்பொழுது இது கரெக்டாக இவங்க வந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டோன்னே கிடைக்கிறக்கரிய பொருளெல்லாம் கிடைச்சதற்கு ஒப்பாக அந்த மனையாள் வந்து அவர் மனசு முகத்தில் இருந்த எல்லா வாட்டமும் போய் தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்கு அப்படியே ஆவலாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்க, தன்னுடைய மனைவியை பார்த்தோன்னா அப்படியே வந்து இப்படி ஆற தழுவி அந்த மனைவி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாராம். பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்த்தையும், ஏன்னா இப்போ தத்தை கூட ஒரு பெரிய படைபரிவாரமே இருக்குது, பெரிய சொத்தெல்லாம் கொண்டு வந்திருக்குது அந்த பொண்ணு, எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் தத்தை இருக்கக்கூடிய இடம் எப்படி இருந்து இருக்குது அப்படின்னு பாருங்களேன், நல்ல குளிர்ச்சி பொருந்தக்கூடிய சந்திரகாந்த கற்கள் பதித்த நிலத்தடை, அதாவது நடக்கக்கூடிய தடம், சந்திரகாந்த குளிர்ந்த தன்மையுடைய சந்திரகாந்த கற்கள் பதித்த நிலத்தடையும் உருக்கி ஊற்றிய பொன்னாலான சுவர்கள், சுவர் வந்து உருக்கி ஊற்றிய பொன்னாலான சுவர்கள்,
வெள்ளியும் பழுங்கும் பவளமும் விட்ட இது பண்ணினா மேலே இருக்கக்கூடிய விட்டமும் அதனுடைய கூரைகள் எல்லாம் எதிலாக இருக்குது, வெள்ளியும் பழுங்கும் பவளமும் போட்ட விட்டமும் கூரைகளும். அதற்கப்புறம் தாளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளியும் பழுங்களான தாள் தானா, நல்ல மிகுந்த ஒளிபுருந்திய மணிகள் பதித்திருக்கக்கூடிய உறுதி வாய்ந்த தூண்கள் போட்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கன்னிமாடத்தில் தான் தன்னுடைய குறையெல்லாம் மறந்து, தன் மனசில் இருக்கக்கூடிய வாட்டமெல்லாம் மறந்து தத்தை வந்து அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறார். ஸோ ஷீ இஸ் சேஃப், அவங்க வந்து சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கணவன் மனைவியர் யார், சீதத்தனும் அவனுடைய மனையாளும் நீண்ட நாள் பார்க்கல இல்லையா, ஸோ இருவரும் வந்து ஒன்று கூடி இருக்காங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ் இல்லையா, ரொம்ப தூரம் போயிட்டு வரும்பொழுது இட் ஹேப்பன்ஸ் புருஷ மண்டாட்டிக்குள்ளே. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒன்று கூடி இருந்த அந்த அகமகிழ்ந்ததற்கு பிறகு சீதத்தன் வந்து நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் தன்னுடைய மனைவிக்கிட்ட பொறுமையாக சொல்கிறார். சொல்லிவிட்டு எப்படி வந்து தத்தைக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு, அது ஒரு கடனாக தன் தலையில் வந்து ஏற்றுக்கிட்டு அவர் வந்தார் அப்படின்னும், இந்த கடனை நம்ம தான் பொறுப்பாக வந்து நகழ்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய மனையாளும் வந்து முழுக்க அதற்கு சம்மதித்து இந்த பெண்ணுக்கு நம்மளே நல்லபடியாக சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஓகே. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, எவ்ரி திங் இஸ் வெரி குட். ஓகே, அப்போது அந்த எப்படி சொல்கிறாங்கன்னா தேன் சிந்தக்கூடிய அந்த பூவை பொறித்து மலர் மாலையாக தொடுத்ததுக்கு அப்புறமும் அதிலிருந்து அப்படியே தேன் வழியக்கூடிய அளவுக்கு ஒரு ஊமை, ஒரு எக்ஸாஜுரேஷன், அப்படி நடக்க போகிறதில்ல பட் ஒரு எக்ஸாஜுரேஷன், அப்படிப்பட்ட அந்த மலர் மாலை அணிந்த தேவமாதுக்கே தேவமாது தானோ அப்படிங்கிற அளவுக்கு மிகுந்த அழகுடைய அந்த தத்தைக்கு நம்ம வந்து அடுத்த நாளே திருமணம் செய்து கொடுப்போம், செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்மிஷன் வாங்க போகணும் இல்லையா. என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல கைதேர்ந்த வேலைப்பாடுகளினுடைய நுணுக்கங்கள் அறிந்த நல்ல திறமையான வேலைக்காரர்கள்னால மலைகள் எல்லாம் குடைஞ்சு அதற்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட உயர்ந்த ரகமான அந்த மணிகளும் ரத்தினங்களும் பொன்களும் பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீதத்தன் வந்து நல்ல கொடிய வேலுடைய கட்டியங்காரனான அந்த மன்னனை பார்க்குறதுக்கு போகிறார். கட்டியங்காரனான மன்னனை பார்த்து இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஸோ அதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு போட்டியும் வைக்க வேண்டியிருக்கு, அந்த போட்டிக்கு வந்து உங்களுடைய அனுமதியும் தேவை, ஸோ மன்னர்களெல்லாம் அழைக்க வேண்டியதும் இருக்குது, உங்களுடைய அனுமதி தேவைன்னு ஒன்று. கட்டியங்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ தாராளமாக பண்ணுங்கப்பா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கட்டியங்காரனும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றார். அந்த பர்மிஷன் வாங்கினோன்னு பயங்கர சந்தோஷத்தோட சீதத்தனும் வர்றாரு. வந்தோடனே ஓகேப்பா எல்லாம் ரெடி, மண்டபம் வைங்க, எல்லா மண்டபம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளது மாதிரி கட்டி வச்ச மண்டபம்லாம் கிடையாது, இவங்களே ஒரு மண்டபம் கட்டுறாங்க பாருங்க எப்படி அப்படின்னு சொன்னால் புனுகுன்னு நம்ம என்ன நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, புனுகுன்னு என்ன சொன்னோம், புனுகு பூனே ஒன்று இருக்குது, அந்த பூனையினுடைய வயிற்றுலேருந்து ஒரு மாதிரி திரவ மாட்டம் ஒன்று எடுப்பாங்க, அது ஒரு மாதிரி கழும்பு மாதிரி இருக்கும், அது இங்கே வச்சிடும் அப்படின்னு சொன்னால் வசியத்தன்மையை கூட்டும், ஆண் வச்சா பெண் வசியப்படுவாள், பெண் வச்சா ஆண் வசியப்படுவாங்க, ஸோ அந்த மாதிரி வசியத்தன்மை கூடும். அது அந்த புனுகுக்கு உண்டான பெட்டகமே வந்து அந்த நகரனுடைய மையத்தில் இருக்கிறார் போலவா, சொர்க்கபுரியினுடைய மையத்தில் அந்த புனுகே வைக்கிறதுக்கு உண்டான பெட்டகம் போனேன், அந்த சொர்க்கபுரின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய நகரமான ராசமாபுரத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த நகரம் பார்க்கறதுக்கு அந்த மொத்த புனுகனுடைய பெட்டகம் போல் இருக்கான், பார்ப்பவர் அப்படியே மயங்கி நிற்பார் போ நிற்கிற மாதிரி இருக்கான் அந்த நகரத்தினுடைய அழகு. அப்பேற்பட்ட அந்த நகரத்தினுடைய மையத்தில் ஒரு வான்முட்டும் அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை இவர்கள் தயார் பண்ணுறாங்க. இந்த தயார் பண்ணுறதுக்கு உண்டான நாள் குறிக்கிறாங்க பாருங்கள், வெள்ளிக்கிழமையும் திருதியையும் கூடிய உத்திரட்டாதி நாளில் சிம்ம ராசி உதய பொழுதில் அந்த மண்டபத்திற்கு கால் நடுக அப்படின்னு சொல்லி நிமித்தகர்கள் வந்து இதற்குண்டான நாளும் நேரத்தையும் குறித்து தராங்க. நிமித்தகர்கள்னால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடனா சோதிடர்கள் சரிங்களா, நிமித்தகர்கள் வந்து அதற்குண்டான நாளும் இதையும் குறித்து தராங்க. அப்போ அந்த இடத்துல என்னென்னலாம் வைக்கணும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானினுடைய ஒரு சின்ன ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறாங்க பாருங்க, நல்ல பொன்விளையும் கழனி, கழனினா வந்து இந்த வயல்வெளி இருக்குது பார்த்திங்களா, அது நல்ல பொன்விளையும் கழனியும் பட்டு துகிலும், பட்டு துணி பட்டாடையும், அதுவும் அந்த பட்டு நாளான ஆடை, பட்டுத்துகிலும் பட்டாடையும் பைம்பொன்னும், நல்ல தேர்ந்த நல்ல ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டுங்க பைம்பொன்னும், பொற்காசுகளும் சுவைமிக்க பால் அன்னும் உணவும் வந்து எல்லாம் இன்னெல்லாம் வைக்கணும். இன்னும் அடிஷ்னலாக இதெல்லாம் ஒரு சின்ன ஜிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கணும்ப்பா, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடை சமைக்கிறதுக்காக மட்டும் 10,000 பேர் இருந்தாங்களாம், சமையல் ஆட்கள் மட்டும் 10,000 பேர் இருந்து அந்த வந்து சமையலை வந்து செய்ய ஆரம்பித்தாங்களாம். நல்ல வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலரும் தேனையும் வந்து அந்த மது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிமையான அந்த ஒரு என்ன சொல்லக்கூடியது மலர் மாலை அணிந்த அந்த தத்தை அமர்வதற்குண்டான அந்த மேடையை வந்து இப்போ அமைக்க போகிறாங்க.
குத்தாளிகள், நம்ம இப்போது கடப்பாறைன்னு சொல்கிறோம்ல, குத்தாளிகள்னால் அந்த மண்ணை நல்லா தோண்டி எட்டு திசைக்கும் பொருந்தி வரார் போல், சமமாக இருக்கணும், எட்டு திசையும் வந்து இப்படி சமமாக இருக்கணும், அதற்கேற்றார் போல் அந்த நிலத்தை தோண்டி அந்த நிலத்தை வேண்டுவன போல் சமம் பண்ணி அந்த குழி வந்து திருப்பியும் அந்த தூணை அப்படி நட்டுனா அந்த குழி வந்து மூடணும் இல்லை, அந்த மூடுறதுக்கு என்னத்தை பயன்படுத்தினாங்க தெரியுமா, நல்லா செம்பொண்ணை உருக்கி தங்கத்தை உருக்கி அந்த குழியெல்லாம் சரியாக எல்லாம் மட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கம்பத்தை நட்டு மீதி மண்ணை போட்டு மூடணும் இவ்வளோதான். இந்த மண்ணை போட்டு மூடுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தங்கத்தை உருக்கி அந்த தங்கத்தை வந்து அந்த குழிக்குள்ளே இப்படி ஊற்றி ஒரு பொன்னாலான குடத்தை கவிழ்த்தி அதில் வந்து அந்த பொன்னால் வேயப்பட்ட எல்லாமே தங்கம், பொன்னால் வேயப்பட்ட அந்த தூணை நிறுத்தி அந்த தங்கத்தினால் மூடி அப்படி இப்போ நம்ம எப்படி சிமெண்ட் போட்டு மூடுறோம் அந்த கால் நிற்கிறதுக்காக அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மேலே கூரை இருக்கு பாருங்க, அந்த கூரை வந்து எதில் அப்படின்னு சொன்னால் கைமரம், இந்த நாலு கம்பமும் தங்கத்தினால் ஆயிடுச்சு, இப்போ கைமரம் வைக்கணும், இந்த கைமரம் வச்சா தான் மேலே கூரை போட முடியும். அந்த கைமரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவளத்தினாலான கைமரம் போட்டு வெள்ளி தகட்டினால் கூரை வைந்து அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் எல்லாமே தங்கத்தினாலானதான், பொன்னாலான சுவர்கள், மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூத்துக்குங்க சரிங்க, எல்லாமே தங்கம் பவளம் எல்லாமே தான், இன்னும் இருக்குது முடிக்கல வர்றேன். இப்படி இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பொன் பாவை போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்தை அமர்வதற்குண்டான அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த தத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர் பளிங்குனால் ஆன சுவரம், பளிங்கு வந்து இங்கேருந்து அங்கே பார்த்தா கண்ணாடி போல் இருக்கும், நம்ம பேசினா கேட்காது பட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம இங்கேருந்து அங்கே பார்க்கலாம் அங்கேருந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த தத்தை உட்கார்றதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர் பார்த்திங்கன்னா பளிங்குனால் ஆன சுவர் அமைச்சிருந்தாங்களாம், நல்ல குளிர்ச்சி மிக்கக்கூடிய முத்து நாளை முத்துக்கள், நல்ல குளிர்ச்சி மிக்கக்கூடிய அந்த முத்துக்களை வந்து மாலை போல் தொடுத்து அதில் வந்து சிறந்த பொன்னாலான மாணிக்கங்களும் மணிகளும் எல்லாமே கோர்த்து, எப்படி நம்ம இந்த தோரணம் கட்டுவோம்ல, இன்றைக்கி பூ வாங்கி தோரணம் கட்டுறோம்ல, அந்த தோரணத்துக்கு அவங்க கோர்த்துருக்கிறதுங்க, முத்து மணிகளெல்லாம் கோர்த்து நல்ல அழகான தங்கமும் மணிகளும் ரத்தினங்களும் சேர்த்து அப்படியே தோரணம் போல் கட்டியிருந்தாங்களாம், அதுதான் அந்த இடத்துல இருந்து தான் பார்க்குறதுக்கு. அந்த பளிங்கு கற்கள் எல்லாம் ஓவியர்கள் வந்து ஓவியம் பூசியிருந்ததை பார்த்தா இது ஏதோ கோயிலுக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு ஆலயம் போல் இருந்தது அதனுடைய அழகு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லா முத்துக்கள்னாலையும் இந்த தங்கத்தினாலையும் மணிகள்னாலையும் அந்த தோரணம் கட்டியிருக்காங்க பாருங்க, அது காத்தடிக்கும் போது இப்படி ஆடுனா தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு என்னமோ அது ஒரு மின்னல் கீற்று போலார் போல, அந்த மினு 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 இருக்கிறதுக்கு ஏதோ மின்னல் கீற்று போல அடிக்கிறது போல் இருக்கே பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவர்களுக்கு தந்து தான். இது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பாயக்கூடிய அலை கடலினுடைய முத்துக்களாக சொல்லக்கூடிய மணல் தர, மணல் தர இருக்குல்ல கடலினுடைய மணல் அப்படி சாஃப்டாக இருக்கும், அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த உள்ளே அந்த உள்ளே நடக்கிற இடம் நம்ம அமரக்கூடிய இடத்துலலாம் அப்படி நீட்டாக அந்த கடல் மணல் போட்டு அப்படி அழகாக பரப்பி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பளிங்குகள் பளிங்கு சுவர் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதில் நல்ல அழகிய களிர், களிருன்னா ஆண் யானைன்னு அர்த்தம் சரிங்களா, பிடினா பெண் யானைன்னு அர்த்தம், பிடினா கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக சொன்னேன்னா நான் இங்கே எழுதிடுறேன், அழகிய களிரும் பெண் யானையும் அதன் குட்டி அதுக்கப்புறம் அதனுடைய குட்டி, ஸோ ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல இருக்குது, அதே போல் அழகாக இருக்கக்கூடிய மானும் அதனுடைய துணையும் அதற்கப்புறம் தாமரை பூத்த குளங்களும் பறவைகளும் மிக்க அழகுடன் கண்டோர் மயங்கக்கூடிய அளவுக்கு பொற்பாவைகள், பாவைகள்னால் பொம்மைன்னு அர்த்தம், அழகான பெண் உருவங்கள் கொண்டதான் பாவைன்னு அர்த்தம், பொன்னால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய பாவைகளும் அந்த பாவைகளுக்கெல்லாம் தலைமை தெய்வமாக கருதக்கூடிய இயக்கி அவர்களுடைய நிலையும் அந்த பளிங்கு சுவற்றில் வந்து அப்படியே அழகாக ஓவியம் தீட்டியிருக்கக்கூடியவர்கள் அதை பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்ன கட்டடத்துக்கு உள்ளதாக இருக்குமா கட்டடத்துக்கு வெளியே இருக்குமானே தெரியல, அங்கே அது ஓவியமெல்லாம் நிஜமாகவே இருக்க மாதிரி இருக்குது, வெளியே நடந்து வர்றவங்க தான் தெரிகிறாங்களா, ஒரு நிஜமாலுமே யானை மானெல்லாம் தான் வருதாங்கிற மாதிரி இருந்துதான் பார்க்குறதுக்கு. பல காலம் வந்து இந்த ஓவியக்கலையில் அப்படியே ஊறி திளைத்தவர்கள், பலகாலம் ஓவியக்கலையில் ஊறி திளைத்தவர்களே அப்படி கண்டு மயங்கி போய் அப்படி பேன் நிற்கிற அளவுக்கு இருந்து தான் அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்க்கறக்கு. அதில் இருக்கக்கூடிய தீட்டப்பட்ட அந்த பறவைகளும் அந்த விலங்குகள் எல்லாமே நிஜ விலங்குகள் பார்த்து ஐயோ இது என்னமோ நிஜமாலுமே அந்த இடத்துல தான் விலங்கும் பறவையும் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு பயந்து அந்த விலங்குகள் எதுவும் அந்த இடத்துக்கு பக்கம் கூட வராத அளவுக்கு அது அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்து தான் பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு என்ன சொல்லக்கூடியது இந்த பூவுலகில் இதற்கு ஒப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வானுயர்ந்த அந்த ஒரு மண்டபத்தில் அசைந்து ஆடக்கூடிய கொடிகள் எல்லாமே எனக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர கம்பீரமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான்.
நான் அந்த வான் முட்டக்கூடிய அளவுக்கு அந்த கொடி அசைந்து இருக்கக்கூடிய அதை பார்க்கும்போது, அதாவது நிலவையே வந்து அப்படி தொட்டுட்டு வர்றப்பில் இருந்ததுனால பார்ப்பதற்கு அது ஏதோ சிவபெருமான் தானோ, ஏன்னா அவர் தானே தலையில் நிலா வச்சிருக்கிறாரு. ஸோ பார்ப்பதற்கே அது வந்து ஏதோ சிவபெருமான் தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான். நான்கு தூண்கள் இருந்த ஒரு காரணத்தினால அது ஏதோ நான்மகன்தானோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான். இது வானுயரத்திற்கு போனதுனால சிவனுடைய தலையை வந்து இது அவனுடைய அடிமுடி பார்க்கறதுக்காக கிளம்புனார்ல திருமால், அதுபோல் அதனுடைய எல்லையே தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குல்ல, அதுபோல் இல்லையில்லாமல் இதுவும் பெரிய நீண்டு இருக்கிறதுனால இது திருமால் தானோ அப்படிங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு இருந்துதான். இதை பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே மயக்கி இருந்த ஒரு காரணத்தினால இது ஏதோ காமன் தானோ அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேவன் தானோ அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்துதான். உலகம் மிக்க மிகுந்த புகழுடைய இந்த ஒரு கட்டிடமாக இருந்ததுனால சச்சந்த மன்னனையும் ஒப்பானதாக இந்த கட்டிடம் அப்படிங்கிறது இருந்துதான். அதாவது ஒரு ஆடவன் வந்து நல்ல சிறந்த மிகுந்த அழகுடைய அந்த பாலுடைய அந்த ஒரு மார்பை முளை அந்த அந்த இது சுவையை பருகி இது திளைத்தவர்கள் அதை விட்டு நீங்கி வெளியே வர முடியாமல் இருப்பாங்கள்ல, அதற்கு ஒப்பாக இந்த இடத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்துட்டா இந்த இடத்த விட்டு என்னால் வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடைய அந்த ஒரு இடமா. உள்ளே வந்தால் வந்ததுதான் அது அப்படியே பேன் அதை பார்த்துட்டு இதிலிருந்து என்னால் வெளியவே போக முடியாது, இதற்கு ஒப்பான அழகு வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடைய அந்த இடங்களாக இருந்துதான். நல்ல ஏகப்பட்ட ரத்தனங்களும் மணிகளும் பதித்த அந்த ஒரு மாடங்கள் எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய மாடங்களில் இந்த அகில் புகை அதாவது என்ன சாம்பிராணி பொடி, சாம்பிராணி அப்படி போடும்பொழுது அந்த சாம்பிராணி புகை அப்படியே அந்த மண்டபத்துலேருந்து அப்படி மேலே போனால் உதித்திருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சமெல்லாம் அது மறைஞ்சு மேலே இருக்கக்கூடிய இந்திரலோகத்திற்கே அந்த ஒரு வாசனை போகக்கூடிய அளவுக்கு, அதாவது சூரிய மண்டலம் வரை சென்று சோதிக்கிறது விமானத்திலும் கூட அது மோதி அப்படியே மேலே இந்திரலோகத்திற்கே போயிடுச்சான். அந்த அளவுக்கு வந்து அந்த அகில் புகை போட்டு அந்த இடமே அப்படி சூப்பராக இருந்தது அப்படி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கப்புறம் தான் இன்னி அங்கே போட்டி நடக்க போகுது. போட்டியில் வந்து மன்னர்கள் கலந்துக்க வரப்போகிறாங்க. அந்த மன்னர்கள் கலந்ததற்கு பிறகு ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு அதே இடத்துல தத்தையை திருமணமும் செய்து வைக்க போகிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து அறிந்திருங்கள். அவங்க திறந்த பண்ணி நன்றி.